ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் தாங்க பார்க்க போறோம். நம்ம நண்பர் பிலிம் பை சேனல் கவின் ப்ரோ தாங்க இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஒரு பொண்ணு ஒரு நாள் அவங்க எப்பயும் போல லாகின் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தாக்கா அங்க இவங்களோட போட்டோஸ் எல்லாம் நியூடா இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண பர்சன் இந்த பொண்ணை செக்ஸ் சாட்டுக்கு கூப்பிடுறான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அவன் கூப்பிட்டதுமே இவங்க போனாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்ற ஃபீல் குட் மூவி தாங்க. இந்த படத்தோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பாருங்க. சிங்கப்பெண்ணுக்கு அடையாளம் இந்த கனிமொழி. ஓகே வாங்க படத்துக்குள்ள போலாம். இப்போ நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழ இருக்கிற கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் தரேன், ஃபாலோ பண்ணதங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ மட்டும் லேப்டாப்ல எதையோ பார்த்து சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாரும் ஏ இந்த கதை நல்லா இருக்கும், அந்த கதை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு படத்தை எடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப நம்ம ஹீரோட நண்பர் ஹீரோ கிட்ட, ஹே மச்சி என்னடா திங்க் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பேசுடா அப்படினு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படினு சொல்றாரு. அண்ட் அந்த கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தோ இவதாங்க அந்த கனிமொழி. பொதுவாவே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தாங்க இருப்போம். நாம நம்ம வாழ்க்கையை வாழாம வீட்டு சிச்சுவேஷனுக்காக நாம நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாம் மறந்து அவங்களுக்காக வாழ்வோம்ல, அதே மாதிரி தாங்க இங்க கனிமொழியும். இவங்களுக்கு கிட்டாரிஸ்ட் ஆகணும் சொல்லிட்டு ஆசைங்க, ஆனா இவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக அதை ஃபுல் டைமா பண்ண மாட்டாங்க. எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கத்துப்பாங்க, அதுவும் யூடியூப்ல டியூட்டோரியல் பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லாவும் டியூன் போடுவாங்க நம்ம கனிமொழி. ஆனா இவங்களால வெளியில எல்லாம் போய் மியூசிக் கத்துக்க முடியாது, பிகாஸ் இவங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் இவங்க யூடியூப்ல டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கனிமொழிக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பேருக்குதான் அண்ணன். ஆனா இவன் இவனோட ட்ரீம்ஸ் ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்ப்பான். நம்ம கனிமொழியோட கனவு என்னன்னு கூட இவனுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நம்ம கனிமொழி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்க இவங்களோட டேலண்ட்ஸ் ஒரு சில பேஜ்ல பப்ளிஷ் பண்ணி அதுல ஒண்ணுல செலக்ட் ஆகி இப்போ ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம கனிமொழியோட ஃப்ரெண்டு அதிதி அங்க வராங்க. அண்ட் எப்பயும் போல நம்ம கனிமொழி அவங்க ஃபேன்ஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ்புக்ல லைவ் வருவாங்க, வந்து கிட்டார் பிளே பண்ணி ஹாப்பி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் பண்றாங்க. ஆனா ஒரு சில டியூன்லாம் மிஸ் ஆகி அந்த மியூசிக் சொதப்பல் ஆயிடுது. சோ நம்ம கனிமொழியும் லைவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கனிமொழி போட்ட டியூனை கேட்ட அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வாவ் சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கனிமொழி வந்த எல்லா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவங்க ஃப்ரெண்ட் அதித்தி, எதுக்குடி நீ எல்லாரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டையும் அக்செப்ட் பண்ற, ஏதாவது பண்ற போறானுங்கடி அப்படின்னு சொல்லி பயமுத்துறாங்க. ஆனா நம்ம கனிமொழியும் ஹே எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பி மாதிரிடி, எல்லாம் என்கிட்ட நல்லாதான் பழகுறாங்க பேசுறாங்க, அதெல்லாம் ஒன்னாகாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா ரெக்வஸ்டையும் அக்செப்ட் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நைட்டு 1 மணிக்கு நம்ம கனிமொழிக்கு அவங்க ஃப்ரெண்ட் அதித்தி கால் பண்றாங்க. அட யார்டா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனிமொழியும் எடுக்கிறாங்க. அப்புறம் அதித்தி ஹே முதல்ல எஃபிஆர் கொண்டு போய் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நம்ம கனிமொழியும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இவங்களோட போட்டோஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி நியூடா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்த இவங்க பயந்து போயிட்டு நேரா பாத்ரூம் போய் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, ஹே நாளாம் இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுக்கவே இல்லடி அண்ட் நான் அப்லோட் பண்ணவே இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து வெளியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஐயோ இந்த டைம்ல போன் பேசுறதை பார்த்தாக்கா இந்த போன் கூட நம்மள யூஸ் பண்ண விட மாட்டாங்க வீட்டுல, எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. பார்த்தா அங்க இவங்களோட அண்ணா இருக்கான். ஹே பாத்ரூம்ல என்ன பண்ற நீ இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம கனிமொழியும் பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்க பே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு அங்கிருந்து படுக்க போயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் இவங்க இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தன் இவங்களோட நியூட் போட்டோஸ் எல்லாம் இவங்களுக்கு அனுப்புறான். ஹீ என்னடா இது, நாம நேத்து இதை டெலிட் பண்ணிட்டோமே, இவன் யார்டா அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கனிமொழி, சார் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனும் நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன், நாம செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா நம்ம கனிமொழி என்னடா இவன் இப்படி பொசுக்குன்னு கேட்டுப்பட்டான் அப்படின்னு பயந்து போய் அவனுக்கு அந்த மெசஞ்சர்ல கால் பண்றாங்க. சார் சார் நான் அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு இல்ல சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனா அவன் எதுவுமே பேசாம கட் பண்ணிடுறான். அப்புறம் மெசேஜ்ல வந்து ஹே இங்க பாரு, உன் அக்கௌண்ட நான் ஹேக் பண்ணி உனோட போட்டோஸ் எல்லாம் நியூடா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணதே நான் தாண்டி, இப்ப மட்டும் நீ செக்ஸ் சாட்டுக்கு வரல, மீன்ஸ் மவளை உன் அக்கௌண்ட் மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட் எல்லாரோட அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஹேக் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல உன்னோட போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி உன்னையே டேக் பண்ணி உன்னை நார் அடிச்சிருவேன், ஒழுங்கா செக்ஸ் சாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதெல்லாம் கேட்டு காண்டானா நம்ம கனிமொழி, டே புறம்போக்கு, நீ கூப்பிட்ட உடனே வர நான் என்ன அந்த மாதிரி பொண்ணாடா, போ போய் உன் அம்மாட்ட கேளு இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாங்க. இதை கேட்டு கடுப்பான அந்த பர்சன்
ஹே உனக்கு அவ்வளோ அதுப்பா, மாவளை கொஞ்ச நேரத்துல பாருடி, உன் போட்டோஸ் எல்லா வெப்சைட்லயும் நான் அப்லோட் பண்ணி உன்னை அசிங்கப்படுத்தி பாருடி பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட போட்டோஸ் எல்லாமே எல்லா வெப்சைட்லயும் பரவ ஆரம்பிச்சிடும், நீ காலிடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம கனிமொழி ரொம்பவே குழம்பி போறா, பயந்து போறா, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ ஃப்ரெண்டு கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பா, ஏன்டி எல்லாரோட ஃப்ரெண்ட கஷ்டம் அக்செப்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கனிமொழிக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அது என்னன்னா, தப்பு பண்ணது அந்த பர்சன் தானே, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவன் இவங்க கிட்ட அந்த மாதிரி பேசின சாட்டு அப்புறம் இவங்களோட போட்டோஸை மாடிஃபை பண்ணி அனுப்பினால அது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்க இவங்களோட அக்கௌண்ட்லயே எல்லாருக்கும் டேகும் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரிலாம் சாட் பண்ணா என்ன அபியூஸ் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. நான் இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன நீங்களாம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம லைவும் வராங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தன் அப்படி இப்படிலாம் பேசி என்னோட போட்டோஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி எனக்கே அனுப்புனா, அவன மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதால தான் இங்க நிறைய பெண்கள் ஃப்ரீடமா இருக்க முடியல, ஒரு சிலர் சூசைடும் கூட பண்றாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, பிகாஸ் நான் தப்பு பண்ணல, இந்த சோசியல் மீடியா எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ நான் எப்பயும் போல என்னோட டேலண்ட்டை காட்டுவேன், அவனுக்கு பயந்துகிட்டலாம் நான் என்னோட டேலண்ட்டு அப்புறம் என்னோட ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் இங்கே நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பான சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு, நீங்களும் எவனுக்கும் பயந்து போகாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. எப்பயும் போல நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் டேலண்ட்ஸை ஷோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சிலர் இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி டாக்ஸுக்கெலாம் அவங்க பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொன்மொழி ஆட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்தில் என்னோட மியூசிக் கான்சர்ட் வரப்போகுது, மறக்காம எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்களுக்காக நான் கிட்டார் பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லி சூப்பரா மியூசிக்கும் போடுறாங்க. இவங்க இப்படி போஸ்ட் லைவ் எல்லாம் போடுறதுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஹேஷ்டேக்லாம் போட்டு இவங்களோட ப்ராப்ளம எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கனிமொழிக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. அத்தோட அந்த பர்சன் இருக்கான்ல அவனையும் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நம்ம கனிமொழிக்கும் நல்ல சப்போர்ட்டும் கிடைக்குது. இதாண்டா நான் கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதிரவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். இதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸும், மச்சா நீ வேற லெவல்டா, இதுதான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சியாடா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரவன் லேப்டாப்ல என்னமோ பாத்துட்டு இருந்தால அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம கதிரவன் சொன்ன கதை இல்லைங்க, உண்மை சம்பவம். அண்ட் இது யாரோட கதைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரவனோட தங்கச்சி கதை தாங்க. நம்மளே நம்ம தங்கச்சியோட கனவை புரிஞ்சுக்காம போயிட்டோமே, பட் இருந்தாலும் அவ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. சரி ஓகே, இதையே நாம நம்மளோட ஃபர்ஸ்ட் படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நம்ம கதிரவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப உருக்கமா இந்த கதையை சொல்லியிருப்பான். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பார்க்கணும்னா மறக்காம பாருங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் பெண்களும் ஆண்களுக்கு சமம் தான், இதை புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் பெண்களை தப்பான எண்ணத்துல பாக்குறாங்க, தப்பா வர்ணிக்கிறாங்க. எல்லாரையுமே இப்படி சொல்லல, பட் இருந்தாலும் பத்தோட ஒன்று பதினொன்னா ஒரு சிலர் இப்படிதான் இருக்கானுங்க. அவங்கள தான் நான் சொன்னேன், இனியாவது வரப்போற ஜென்ரேஷனுக்கு சொல்லி வளர்க்கலாமே, பெண்களும் ஆண்களுக்கு சமம் தான், அவங்கள தப்பான நேரத்தில் பார்க்கறதும் தப்பா வர்ணிக்கிறதும் தவறுன்னு. இத்தோட இந்த படம் முடியுது.